வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்காக பிறந்தவனே எபிசோட் 32. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேச்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் ஷாப்பிங் மால் ஜென்ட் செக்ஷன். எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் பார்வை சைட் அடிச்சிட்டு இருக்காரு. பாரா ஆதிக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு ட்ரெஸ் எடுத்து ஆதிக்கிட்ட காட்டுறான். பாரு, ஆ ஆதி இதை பாரு, ஓகேவான்னு. நல்லா இருக்காடா. பட் ஆதி பார்வையே பார்த்துட்டு இருக்காரு. டே காட்டா ஆதி, சொல்லடி பொண்டாட்டி. பாரு இது ஓகேவான்னு கேட்டேன். ஆதி பார்வை பார்த்து நீ செலக்ட் பண்ணால் கண்டிப்பாக நல்லா தாண்டி இருக்கும் கண்ணடிக்கிறாரு. பாரு, டேய் ஒழுங்காக பாருடா. ஆதி பாரு காதுகிட்ட போய், ஹே பிசாசு, உனக்கு இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப டார்க்காக இருக்குடி, எனக்கு பிடிக்கல. ஸோ பாரு, ஸோ ஆதி இன்ன கிட்ட போய் நான் வேணால் அழைக்குவேன் கண்டடிக்கிறாரு. அப்படியே உன்னோட லிப்ஸை கடிக்கணும் போல இருக்குடி, பாருக்கு வெக்கமாக இருக்கு. பாரு வெக்கத்தை மறைச்சிட்டு, டேய் ஒழுங்காக ட்ரெஸ் அப் பண்ணு, பப்ளிக் பிளேஸில் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க நீ. ஆதி, ஏன் பொண்டாட்டிகிட்ட நான் பேசுகிறேன், என்ன யார் என்ன சொல்வா? ஷாம், நான் சொல்லுவேன்டா. ஆதி பாருக்கிட்ட இருந்து விலகிறாரு. ஆதி பேசுனது எதுவும் கேட்கல. லாஸ்ட்டாக சொன்ன யார் கேட்பா அது மட்டும்தான் கேட்டார். ஆதி முறைக்கிறாரு. ஆதி, டெய் இரும, அதான் அங்கே உன்னோட பொண்டாட்டி இருக்கா, போய் அவ கூட இரு. ஏன் எப்போ பாரு என் கூடயே சுற்றிட்டுருக்கேன், நான் என்ன உன்னோட பொண்டாட்டியா? கொஞ்ச நேரம் என் பொண்டாட்டி கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டியா, பொறாமல் பிடிச்சவனே. பாரு செம்மையாக சிரிக்கிறான். ஷாம், ஆதி போதுண்டா, உன்னை டால் கூட பேச விட்டால் பேசிகிட்டே இருப்பேன், அதான் ட்ரெஸ் செலக்ட் பண்ண கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். ஆதி, அதெல்லாம் ஒன்று வேணாம், எனக்கு என் பொண்டாடி பார்த்துட்டா, நீ போ. ஷாம், டேய் நான் நம்ம நாலு பேருக்கு ஒரே மாதிரி எடுத்திருக்கேன், பாரு வாடா. ஆதி, நோ. ஆதி ஷாம் இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. பாரு, அட போதும், ரெண்டு பேர் நிறுத்துங்க. ஆதி, நான் செலக்ட் பண்ணதை நீ நம்ம என்கேஜ்மெண்ட்டில் போட்டுக்கோ, அண்ணா எடுத்தது அவர் கல்யாணத்தில் போட்டுக்கோ, என்ன ஓகேவா? ரெண்டு பேர் டபுள் ஓகே. இன்னும் வேறு ட்ரெஸ் பார்த்துட்ருக்காங்க. அப்போ பாரு லெஃப்ட் சைட் சொல்கிறதாட்டி ரைட் சைட் போய் ஒரு பர்சன் நிற்கிறாரு. பாரு லெஃப்ட் சைட் பார்த்து ரைட் சைட் திரும்புகிறா. அந்த பர்சன் பூனு கத்துறான். பாரு பயந்து ஆதின்னு கத்துறா. தட் பர்சன், ஹே பாரு நான் தாண்டி கண்ணை திறந்து பாரு. பாரு கண்ணை திறந்து பார்த்து, டே விக்ரம். விக்ரம் பாரு காலேஜ் ஃப்ரெண்ட், பார்வை எப்படியா சாடையணும்னு நினைப்பான். பாரு லவ் எல்லாம் பண்ணல, ஓகே எப்படி இருக்கன்னு கை கொடுக்குறான். பட் விக்ரம் பாரு கையை பிடிச்செழுத்து அவளை ஹேக் பண்ணிக்கிறான். ஆதிக்கு இதை பார்த்தது செம கோவம் வருது. ஏதோ சொல்ல போகிறார் அதுக்குள்ள. பட் அதுக்குள்ள ஷாம் ஆதி கையை பிடிச்சி நோன்னு சொல்கிறாரு. ஆதி சைலண்ட் ஆகிட்டாரு. பாருக்கு அவன் ஹக் பண்ணது பிடிக்கல. ஸோ டக்குன்னு விலகிறான். விக்ரம், ஹே பேபி என்னாச்சு? அவன் பேபின்னு சொன்னதும் ஆதிக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. பாரு நான் உனக்கு என்னோடய ஃபேமிலி இன்ட்ரோ பண்ணுறவா? ஆதிக்கிட்ட போய், திஸ் மை ஃபினான்சி ஆதித்யா, சவுத் இந்தியா நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேன். விக்ரம், என்ன ஃபினான்சியா, எப்போ என்கேஜ்டான? பாரு இவர் என்னோட அத்தை பையன்தான், இன்னும் 2 டேஸில் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட், அதுக்கு தான் ஷாப்பிங்க்கு வந்தோம். விக்ரம், ஹோ ஓகே, இன்வைட்ஸ், கங்க்ராட்ஸ் டி, கங்க்ராட்ஸ் பிரதர். ஆதிக்கு கோவமாக இருந்தாலும் மறைச்சிட்டு தேங்க்யூன்னு ஸ்மைல் பண்ணுறாரு. விக்ரம் மைன்வெஸ், உன்னை எப்படியாவது அடையணும்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஒன்று அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன். விக்ரம் மைன்வேஸ், உன்னை ஆசை தீர அனுபவிக்கணுடி, டெரர் ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதி இவனை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆதி மைன்வேஸ், இவன் எதுவும் சரியில்லை, தப்பாக படுதே. அதுக்குள்ளே பாரு விக்ரம எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ கொடுக்குறான். யாருக்கு விக்ரமை பிடிக்கல, ஃபார்மாலிட்டி ஹே சொல்கிறாங்க. விக்ரம், ஹே பேபி எனக்கு நீ ஒரு ட்ரெஸ் பண்ணித்தரியா? எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. பாரு தயங்குறா. ஆதியை பார்க்குறா. ஆதி கோபமாக இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டா. பாரு, இல்லை விக்ரம், நீ பாரு உன்னோட டேஸ்ட் எனக்கு தெரியாது, ஸோ நீயே பாரு நான் என்னோடய மாமாவுக்கு செலக்ட் பண்ணணும். போக பார்க்குறான். விக்ரம், ஓ கமான் பேபி, நீ என்ன எடுத்தாலும் எனக்கு பிடிக்கும், வா செலக்ட் பண்ணு. ஆப்போசிட் சைடு இழுத்துட்டு போகிறான். பாரு ஆதிவே பார்த்துட்டு போகிறா. விக்ரம், வா பேபி செலக்ட் பண்ணு. பாரு ஒரு கேவலமான ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறா, அவளுக்கு பிடிக்கவே இல்லை. பாரு, இந்த விக்ரம் இது உனக்கு நல்லாயிருக்குன்னு கொடுத்துட்டு போகிறா. விக்ரம், என்னது நல்லா இருக்கா? இந்த மஞ்சள் கலர் ஷர்ட்டை பச்சை கலர் பேண்ட் நல்லா இருக்கா? பாரு ஆதிக்கிட்ட போய், ஆதி இந்த இந்த ட்ரெய்லர் பருப்போ,
ஆதி பருவம் முறைச்சிட்டு, ஷாம் எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல, நீ எடுத்த ட்ரெஸ் இங்கே கூட நான் ட்ரையல் பார்க்கணும் பாரு. ஏன் ஏன் நான் எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சலாம், ஒழுங்காக இதை பாருடா. ஆதி, ஷாம் நான் உன்னை தான் கேட்டக்கூடு. ஷாம், ஆதி நீ டால் எடுத்தது பாருடா, அப்புறம் நான் எடுத்த ட்ரெஸ்ஸை ட்ரையல் பாருடா. ஆதி, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், யாரும் சொல்ல வேணான்னு பாரு முறைச்சிட்டு ஷாம் கையில் இருக்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. பாருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னாச்சுன்னா நல்லா தானே இருந்தான். ஷாம், அது உன்னோட ஃப்ரெண்டு வந்து ஒன்று ஹக் பண்ணான் இல்லை, அதான் அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான். வேற ஒன்றும் இல்லை, நீ ஃபீல் பண்ணாதடா, ஓ போய் அவனை சமாதானம் பண்ணு. பாரு, சரிண்ணா நான் பார்த்துக்குறேன், அவன் எப்படி நான் செலக்ட் பண்ணதை போடாமல் இருக்கான்னு பார்க்குறேன். அவன் செலக்ட் பண்ண ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறான். ஆதி அங்கே இருக்க சேல் கீப்பர்கிட்ட ட்ரெய்லர் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு அங்கே போகிறாரு. கரெக்டாக டோர் க்ளோஸ் பண்ண போகிறாரு. பாரு வந்து காலை வச்சு தடுத்து அவளும் உள்ளே போய் டோர் லாக் பண்ணுறான். ஆதி, இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த? பாரு, ஆ இங்கே சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். கேட்குறான் பார், கேள்வி, ட்ரெய்லர் ரூமுக்கு எதுக்கு வருவாங்க? ட்ரெயல் பார்க்க தான் கண்ணடிக்கிறான். ஆதி லைட்டாக ஜர்க்காகறாரு. ஆதி, ட்ரையல் பார்க்கணுன்னா வேறு ரூமுக்கு போ, இங்கே இல்லை, நான் இங்கே ட்ரையல் பார்க்கணும். பாரு, நான் ஏன் போகணும், நானும் இங்கே தான் பார்ப்பேன். ஆதி, ஹே நான் தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தேன், ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன், நீ வெளியே போ. பாரு, என்னால் போக முடியாது, என்ன பண்ணுவேன்? ஆதி, சரி ஓகே நானே போகிறேன், டோர் ஓப்பன் பண்ண போகிறாரு. பட் பாரு விடலை. பாரும் ஆதி கையை பிடிச்செழுத்து மிரரில் சாய்ச்சி வச்சு லாக் பண்ணுறான். ஆதி, ஹேய் என்ன பண்ணுற, முதல்ல விட என்ன. பாரு, ஹேய் இரடா நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவராக தான் பண்ணுறேன், இப்போ என்ன தான் பிரச்சனை உனக்கு, சொன்னால் தானே தெரியும். ஆதி, ஒன்றும் இல்லை விட என்ன, நான் போகணுன்னு பாரு கையை எடுத்துகிட்டு போகிறாரு. பட் பாரு மறுபடியும் இழுத்து ஆதி லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஆதி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, செம ஷாக்கில் இருக்காரு. அவர் கையில் இருந்த ட்ரெஸ் எல்லாம் கீழே போட்டுட்டாரு. பாருவை விளக்க பார்க்குறாரு, பட் பாரு விடலை. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறான். ஆதியும் தன்னை மறந்து கிஸ் பண்ணுறாரு. பாரு ஆதி கணத்தை ஹோல்ட் பண்ணியிருந்த கையை எடுத்து ஆதி ரெண்டு கையும் பிடிச்சி இப்போ ஹோல்ட் பண்ண வைக்கிறா. அப்புறவா ஆதி நெக்கை சுற்றி ஹக் பண்ணிக்கிறா. ரெண்டு பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்டர் 15 மினிட்ஸ் பாரு ஆதி ரிலீஸ் பண்ணுறா. ரெண்டு பேருக்கு செமையாக மூச்சு வாங்குது. ரெண்டு பேர் பார்த்துக்குறாங்க. பாரு ஆதி ஃபோர்ஹெட்டோட அவர் ஃபோர்ஹெட் வச்சு பேச ஆரம்பிக்கிறா. என்னாச்சு மாமா உனக்கு, எவ்வளோ கோவம், எனக்கு புரியுது உனக்கு விக்ரமை பிடிக்கல, அவன் என்கிட்ட பிஹேவ் பண்ணுறது உனக்கு பிடிக்கல, ஹீ ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட் அவ்வளோதாண்டா, அவன் காலேஜிலிருந்தே அப்படி தான். சரி உனக்கு பிடிக்கல என்னை விட, நான் அவங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன், ஓகேவா? என் போசிவ்னஸ் புருஷனுக்கு எது பிடிக்கலையோ அது எனக்கு பிடிக்காது, ஓகேவா? ஆதி, இல்லடி அவங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குது, அவன் பார்வையே சரியில்லை. பாரு, சரிடா விடு, இனிமேல் நான் பார்த்துக்குறேன். இப்போ சார் ஓகேவா, நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்க்குறீங்களா? ஆதி, ஏன் ட்ரெஸ்ஸை மட்டும்தான் பார்க்கணுமா, உன்னை பார்க்கக்கூடாதான்னு பாரு ஃபோர்ஹெட்டில் அடிக்கிறாரு. ரெண்டு பேர் சிரிக்கிறாங்க. பாரு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை ட்ரையல் பாரு, அப்புறம் வீட்டுக்கு போய் என்ன பார்க்கலாம். ஆதி, அதுக்கு மேடம் என்னை விடணும். பாரு பல்க் ஸ்மெல் பண்ணிவிட்டு ஆதிட்டிருந்து விலகிறா. ஆதி சிரிக்கிறாரு, மலரும். That I'm invincible, nobody gonna bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.